தர்றது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்க முரளிதரன் லியோ. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கூகுள் ஃபோட்டோஸ் அதாவது கூகுள் லென்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களில் நிறைய பேர் ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மணிக்கணக்காக உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த கூகுள் லென்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை அப்படி எளிமையாக காப்பி பண்ணிக்கிற முடியும். அதை நம்ம கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்திக்கிற முடியும், மொபைல் ஃபோன்லையும் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்லித்தரேன். ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மெத்தடில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறது. இன்னொரு மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எதுவுமே எடுக்க தேவையில்லை, டேரெக்டாகவே ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தது உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். நான் ஈஸியாக தேடி எடுக்கிறதுக்காக லைப்ரரி அப்படின்ற இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் கேமரா அப்படின்றதுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் இந்த இடத்துல எனக்கு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை இப்போ நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கூகுள் லென்ஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் மேலே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேன் பண்ணி முடித்தது எனக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேப் ஆன் த டெக்ஸ்ட் டு செலக்ட் இட் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது எனக்கு எந்தெந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த டெக்ஸ்ட்டு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு லாங் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும். இப்போ நான் எந்தெந்த டெக்ஸ்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதுவரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த காப்பி டு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு என்னுடைய மொபைலில் என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறனோ சேம் இமெயில் ஐடியை என்னுடைய கம்ப்யூட்டர்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் காப்பி டு கம்ப்யூட்டர் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் லாகினில் இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுது. இப்போ நான் டெஸ்க்டாப் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் போயிட்டு நான் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு இப்போ இங்கே காப்பி பண்ணது வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டரில் பேஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்ததை பார்த்திங்கன்னா லிசன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது நம்ம எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு ரீட் பண்ணி காட்டும். அடுத்ததாக ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிற முடியும். நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து தான் இதை வந்துட்டு ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம டேரெக்டாகவே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிற முடியும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் லென்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் என்னுடைய மொபைலில் கூகுள் லென்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் அப்படின்னு கிடையாது, நம்மளால் தமிழ் லெட்டர்ஸையும் காப்பி பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம எந்த லெட்டர்ஸை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த லெட்டர்ஸ் மேலே காட்டுங்க. காட்டின உடனே நமக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் செலக்ட் ஆல் அப்படின்னு கீழே காட்டுது. நான் செலக்ட் ஆல் கொடுக்காமல் எனக்கு எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் வேணுமோ அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் வரும். இப்போ நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இது வரைக்கும் விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இதில் காப்பி டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா என்னுடைய மொபைல் ஃபோனில் காப்பி ஆகும். காப்பி டு கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்தோன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் காப்பி ஆயிரும். லிசன் அப்படின்றத கொடுத்தோன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு ரீட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ நான் இந்த காப்பி டு கம்ப்யூட்டர் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் நேம்ஸ் எல்லாமே காட்டுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் மேலே கிளிக் பண்ணுறேன். எனக்கு காப்பி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது நான் இங்கிலீஷ் லெட்டர்ஸை உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் எந்த லெட்டர்ஸை காப்பி பண்ணுவோ அந்த லெட்டர்ஸ் மேலே இப்படி காட்டுறேன். இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி தான் வரும். செலக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எந்தெந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் காட்டும். நம்ம இப்படியும் காப்பி பண்ணிக்கலாம், செலக்ட் ஆல் கொடுத்தும் காப்பி பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு வந்துருச்சு எனக்கு. லிசன் அப்படின்றது கொடுத்தோன்னா நமக்கு ரீட் பண்ணி காட்டும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் தர்மா? த ப்ரிஸ்கிரைப்ட் வே ஆஃப் லைஃப் தட் ஒன் ஹேஸ் டு லீட் இன் ஆர்டர் தட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஃபங்க்ஷனிங்.
and nature of the five basic elements, pancha bhutas, planets, stars and the innate state of all creatures is called dharma. For example, faithfulness is the inborn nature of a dog. It is the innate nature of a peacock to dance on seeing rain bearing clouds. This is a never-ending list. இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணியவும் கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிற முடியும். இதுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிக்கிற முடியும். ஒரு சில வெப்சைட்டில் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண முடியாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம இந்த கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக நம்ம டெக்ஸ்ட்டை எளிமையாக காப்பி பண்ணிக்கிற முடியும். காப்பியான டெக்ஸ்ட்டை கம்ப்யூட்டரில் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கிறவும் முடியும். கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் ரொம்பவே அக்யூரேட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.